நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பள்ளிக்கட்டு சபரிமலை மனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே பணிந்திடுவார் பரந்தியாரில் கன்னிமார்களும்
அவனை சரணடைவான். அறிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் டி வி வரதராஜன் வீரமணி ராஜு குழுவினர் இருமுடி கட்டி புறப்பட்டுச் செல்கின்றனர். கேரளம் கோட்டையம் அருகே உள்ள செங்கனூரில் இறங்கி ஓய்வு எடுத்து பின்னர் இருமுடி கட்டுக்கு பூஜை செய்து கன்னிமூல கணபதி பகவானே கற்பூர ஜோதியே. சபரிமலை யாத்திரையில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். முக்கியமான இடம்னா முதல்ல சன்னிதானம். சன்னிதானம் தான் நம்ம நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாரும் கிளம்பியிருக்கோம். ஆனால் வந்திருக்கிறவங்களுக்கு அதுக்கு முதல் இடம் பந்தளம். இந்த இடம் பந்தளம் தான், பந்தள மகாராஜான்னு சொல்கிறோம் இல்லையா. பந்தளத்தில் தான் ஐயப்பன் பிறந்தது பம்பையில் இருக்கலாம். ஐயப்பனை கண்டுபிடிச்சது பந்தள மகாராஜா, பிறந்தது அவதாரம் பங்குனி உத்திரம் பம்பை நதி கரையில். ஆனால் அந்த 12 ஆண்டுகள் ஐயப்பன் வளர்ந்தது பந்தளத்தில் தான். நாம் நிற்கிற பூமி ஐயப்பன் ஓடி ஆடி விளையாடின பூமி. இதை எடுத்து நம்ம கண்ணில் ஒத்திக்கணும், கிடைக்காது. அந்த அந்த ராஜாவுக்கு முதல் குழந்தை அவர் குழந்தையே கிடையாது. உங்களுக்கு அந்த பந்தள மகாராஜாவுடைய சரித்திரம்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அந்த ராஜா பாண்டிய மகாராஜா, அவருக்கு குழந்தை கிடையாது. அவருடைய மனைவி கோப்பெருந்தேவி, அந்தம்மா பெரிய விஷ்ணு பக்தர், இவர் சிவன் பக்தர். இவங்க ரெண்டு பேரும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு எல்லா சுவாமிகிட்டையும் பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி ஒரு நாள் பம்பைக்கு போயிருக்கார். பம்பையில் போய் அங்கே வேட்டையெல்லாம் ஆடிட்டு திரும்பி அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த பம்பை நதி வரைச்சோ ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்கறது. அந்த குழந்தையை பார்த்தா கண்டுபிடிக்கிறார், அது மணிகண்ட சுவாமி. அந்த குழந்தை 12 வருஷம் இங்கே வளர்ந்துருக்காங்க கண்டிப்பாக. அது என்ன சாணித்தியம் அப்படின்னா, இந்த ஸ்தலத்துக்குரிய சாணித்தியமே ஐயப்பன் இங்கே வந்தது மட்டும் இல்லை, இங்கே தன்னோட அவதார நோக்கம் தெரியாமல் ஐயப்பன் இங்கே வந்தார். ஒன்று, அவர் வந்து குருகுலத்தில் சேர்க்கும்போது இந்த பந்தளத்து பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்குது, அவர் படித்த இடம் இருக்குது.
அவர் வளர்ந்த அரண்மனை இங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் எழுதின அந்த ஓலைச்சுவடி இருக்குது பாருங்க சாமி, அதெல்லாம் இங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பந்தளராஜா வந்து ஐயப்பனுக்கு போட்ட ஆபரணங்கள், திருவாபரணங்கள் அத்தனையும். ஐயப்பனுடைய அந்த மகர ஜோதியும் போது திருவாபரண பெட்டி இங்கேருந்து தானே வருது? இங்கேருந்து தான் மார்கழி 28ஆம் தேதி இங்கேருந்து திருவாபரண பெட்டி எவ்வரி இயர் அந்த மகர ஜோதிக்கு 28ஆம் தேதி இங்கேருந்து அந்த பெட்டி கிளம்புறது. அது ஒரு பெரிய திருவிழா இங்கே. ஆமாம், நிச்சயமாக ஐயப்பமார்கள் எல்லோருமே மலைக்கு பிரார்த்தனையாக இருமுடி கட்டின்னு போகிற போது கோட்டயத்தில் இறங்குறா, செங்கனூரில் இறங்குறா, நேரம் அப்படியே மலைக்கு போயிடுறான். பந்தளத்துக்கு வரணுங்கிறது யாருமே நினைக்கிறது இல்லை. பந்தளம் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஐயப்பனுடைய ஹிஸ்ட்ரியில். அதனால் யார் ஒன்றும் இல்லை, செங்கனூர் ஸ்டேஷனில் இறங்கினா ஒரு 10 கிலோமீட்டர் பந்தளம். மிக பிரமாதமான ஒரு அரண்மனை இந்த ராஜா வாழ்ந்த அரண்மனை. அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்னும் இங்கே கோயிலை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் ஐயப்பன் சன்னதி தானே? ஆமாம், இதே இந்த ஐயப்பன் சன்னதி வந்து பரசுராமன் பிரதிஷ்டை பண்ண சன்னதி. அதுதான் இந்த சன்னதி விசேஷம் பாருங்க. ஏன்னா இது ஊருக்கே பரசுராம கஷேத்திரம் தானே பேரு. ஆமாம், அந்த விக்கிரகம் பரசுராமனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. சரி, அதுக்கப்புறம் இவன் இந்த பந்தள மகாராஜா இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐயப்பனுக்கு தங்க கவசம் சாத்தி, அதோட இந்த கோவில் என்ன ஒரு இன்னொரு பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த கோவில் நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் புலியோட என்ட்ராரு, புலிப்பால் எடுத்துன்னு போகிறதுக்காக போகிறாரு. திருப்பி உள்ளே வரும்போது ஒரு பெரிய விஷயம் தான், ஐயப்பன் வந்து இங்கேருந்து கிளம்புற போது குதிரையில் போனார். அவன் அம்மா புலிப்பால் ஒன்றுன்னு கேட்டு. ஆமாம், புலிப்பாலுக்கு என்னுடைய யாரணை அவன் ராஜா என்ன சொல்லிட்டார், புலிப்பாலுக்கு என்னத்துக்கு எங்கிட்ட சேனாதிபதி இருக்கான், எங்கள்கிட்ட தளபதிகள்லாம் இருக்கான், அவளை போய் கொண்டு வரேன். ஐயப்பன் பார்த்தார் தன்னுடைய அவதார காரணமே மகிழ்ச்சியை வதம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நான் போய் புலிப்பால் எடுத்துகிட்டு வரேன், அம்மா கிட்ட எனக்கு பிரியம் ஜாஸ்தி, நான் போய் புலிப்பால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நேராக கிளம்பி போனார். போகிறப்போது குதிரையில் போனார். வரும்போது போய் எங்கள் மகிழ்ச்சியை வதம் மட்டும் திரும்பி வரைச்ச அண்ணா சொன்ன மாதிரி புலியில் அந்த புலி வந்த இடம், அந்த ஐயப்பன் நின்ற இடம், மக்கள்லாம் பயந்து போய் ஓடின இடம். இப்போ இந்த கோவில் வாசலில் ஒன்று இருக்குது, புலி வாகனத்தோடு ஐயப்பன் இருக்கிற ஒரே சன்னிதானம் பந்தள சன்னிதானம் மட்டும்தான்.